பரதேசி திரைப்படம் உங்களுடைய முதல் திரைப்படம், கரெக்ட்? எஸ். ஆனா இயக்குனர் பாலா அவர்களுக்கு அது எத்தனாவது திரைப்படம்? இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. சேது, நந்தா, பிதாமகன், அவனிவன், பரதேசி, அஞ்சு. ஐந்தாவது திரைப்படம். ஓகே, ஐந்து அப்படிங்கிறது தவறான விடை. ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர் வந்து ஆறு. ஆறாவது சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன், ஆறாவது தான் பரதேசி. சரி, நான் கடவுள் விட்டுட்டேன், அவ்வளவுதானே. அதனால என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு நம்பர் எழுதிருங்க. எந்த நம்பர் எழுதணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர், நான் மிடில் ரெண்டு நம்பர் எழுதுறேன். ஓகே சரி, ஓகே. அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல இல்ல இல்ல கவுண்ட் வரணும், அதனால ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. கணக்கு படி 9 8 நம்பர் எழுதணும். ஆமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர். ஆ, எழுதிட்டேன். அதை காமிச்சிருங்க அப்படியே. எனக்கு என்ன ஃபோன் பண்றவங்க, நீங்க தான் மாட்ட போறீங்க. ஓகே 90. ஓகே, சோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தறலாம். கம் ஆன். சோ அடுத்து நீங்க நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மெட்ராஸ். ஓகே, அது ரிலீஸ் ஆன டேட் என்ன? ரிலீஸ் ஆன டேட் ஐ திங்க் செப்டம்பர் 20 22 24 20 செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சானா? எந்த ஆண்டு? இட்ஸ் 2016 17. 2017 செப்டம்பர். அந்த டேட் தெரியல எனக்கு, டேட் தெரியல. சோ 2017 செப்டம்பர் டேட். 2017 இல்ல, அது 2016 நினைக்கிறேன். 2016 செப்டம்பர் டேட் தெரியல அப்படிங்கறது முற்றிலும் தவறான விடை. ஏன்னா 2016 ரிலீஸ் ஆன படம் கபாலி, மெட்ராஸ் இல்லங்க. சரி ஓகே, அடுத்த நம்பர் ஏத்திடுவோம். அதுக்கான ஆன்சர் என்னங்கறத ஹரி பிரியா சொல்லுவாங்க. 26 செப்டம்பர் 2014. செப்டம்பர் கரெக்ட்டா சொன்னல, அதனால ஒரு நம்பர் தான் எழுதுவேன். சரி ஓகே ஓகே, ஒரு நம்பர் இன்டு போடுங்க. ஆ ஓகே, அத காமிச்சிருங்க மக்களுக்கு என்னன்னு. மக்களே, உங்களுக்காக நான் போராடி ரித்திக் அவர நம்பரை நான் வாங்கிட்டு இருக்கேன். 905 மூணு நம்பர். இன்னும் ஒரு ஆறு நம்பர் பேச வாங்கிடுறேன். ஓகே, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. எங்களுடைய சூப்பர் ஸ்டார் படம் கபாலி, அந்த படத்துல அவர் பேர் கபாலி, உங்க பேர் என்ன? மீனா. வா வா, தப்பான விடை. எவ்வளவு? கரெக்டான ஆன்சர் வந்து 445. ரெண்டு நம்பர் தான் தப்பா சொன்னாங்க, அதனால நீங்க ஒரு நம்பர் எழுதிங்க, ஒரு நம்பர் இன்டு போடுங்க. நம்பரே மறந்து போயிடுச்சு. இன்னும் வேற யாரும் போன் நம்பர் எழுதிட போறீங்க? ஓகே. ஆ ஒண்ணுனா ஆட்டோ. ஓகே, சோ இப்போதைக்கு காமிங்க அந்த போர்டு எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சோ 905 இன்டு 8 இன்டு நோட் பண்ணிக்கோங்க மக்களே, ட்ரை பண்ணுங்க, கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆமா, லாஸ்ட் இன்னும் ரெண்டு நம்பர் இருக்கு, மனம் தரலாம. அதுக்கான கேள்விக்கு நான் அந்த கேள்வியை அவங்க கிட்ட இருந்து எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் யார்? ஆக்டர் ஒருத்தர் சொல்ல முடியாதே. சரி, அப்ப ஹீரோயின் சொல்லுங்க. ஹீரோயின் அவர் இல்ல, கமல் சார். கமல் சார் அப்படியா? ஓகே, சோ கமல் சார் உடைய 100வது திரைப்படம் என்னது? ராஜபார்வை. இப்போ ஒத்துக்கறங்க, நீங்க ஒரு வெறித்தனமான சினிமா ஃபேன் அப்படினு. ஓகே, அண்ட் கமல் சார் அப்படின்னு சொன்ன உடனே படக்கு அப்படின்னு அடிச்சிங்க ஆன்சரை. டெல் அபவுட் கமல் சார். ரொம்ப ரெஸ்பெக்ட் அவர் மேலே, பிகாஸ் எனக்கு அவர் கூட பரிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பயங்கரமான அவரோட ஆக்டிங்க்கு பயங்கரமான ஃபேன். அவரோட படங்கள், அவருடைய படங்கள் மட்டும் ஆக்டிங் மட்டும் இல்லை, அவருக்கு சினிமாவில் தெரியாத ஃபீல்டே இல்லை, அவர் கால் வைக்காத இடமே இல்லை. பின்னாடி டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், பாடுறது, எடிட்டிங், அந்த புதுசு புதுசாக அந்த டெக்னாலஜி கொண்டு வர்றது, மேக்கப் அவர் பயங்கரமாக போடுவார். பியூட்டிஃபுல்லான மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். குருதி புனல்லாம் அவரோட மேக்கப் தான், அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாமே. ஸோ அவர் ஒரு நாலேஜ், அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து அப்படியே தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ நேரில் பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். ரொம்ப வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார், எது எந்த இடத்துலையுமே போய் லேக் ஆகிடக்கூடாது, கிடைச்ச இடத்துலலாம் கால் வச்சு போயிட்டே இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு சினிமா பற்றி
நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அவர் சொல்கிற என்கரேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. நம்ம கூட அந்த மாதிரி விட்டுருப்போம், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நம்ம வந்து இதை நடிக்க தானே வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை கால் வச்சு வச்சு போயிட்டுருக்கணும், அப்படி வந்தால் வந்தால் நாளாம் அப்படின்னு சொல்லுவார். சூப்பர் சூப்பர். இந்த இடத்துல நான் இன்னொன்று கேட்கணும், 90s கிட்ஸோட ஹார்ட் த்ரோப் அப்படி ஒரு ஆக்டர்னா அரவிந்த் சுவாமி சார். எஸ், ஆனால் அவர் டைரக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓ, அது ரொம்ப லவ்லி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரவிந்த் சுவாமி சார். பிடிக்காதது யாருமே இருக்க முடியாது. ஸோ அவர் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு, அந்த டைரக்ஷனில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட். அந்த அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து அந்த ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், ரொம்ப பரவசமாயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை நான் பார்க்க போகிறேன் நேரில், ஏன்னா நான் சினிமா வந்து அவரை நான் மீட் பண்ணது கிடையாது. ஏன்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அரவிந்த் சாமி சார்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம ரோஜா பாம்பே அந்த டைமில் அந்த படம்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த அந்த ஸ்கிரிப்டும் சரி, அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு இதுவும் சரி, பயங்கரமான ஒரு ஆக்டர் நமக்கு நல்லா தெரியும். அண்டு டைரக்ஷன்லேயும் அப்படி தான், அவரோட ஃபர்ஸ்ட் இது மாதிரியே இல்லை. அப்படி ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ டவுட் கேட்டாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு செகண்ட், 1 மினிட் ஒரு 1 செகண்ட் இருந்தால் கூட அந்த ஷார்ட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. சூப்பர் சூப்பர் நைஸ். எஸ் ஸோ ரித்விகா, உங்களோட ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி, அப்பா அம்மா நான் அக்கா. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் அப்பா அம்மா மட்டும் இருக்கும். சூப்பர். ஸோ அழகான ஸ்வீட்டான ஷார்ட்டான ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் ரித்விகா, திரைப்படத்தில் எந்த கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, இங்கே நாங்கள் டாஸ்கில் என்ன டைலாக் கொடுத்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. ஃப்யூச்சரில் ரித்விகாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர்? எனக்கு காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு கொஞ்சம் நான் கொடுத்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் அது நல்லா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ காமெடி ஸ்கிரிப்டில் நான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேண்டசி காமெடிலாம் வருது. ஸோ அதனால எனக்கு காமெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் வரணும், மகளிர் மட்டும் மாதிரி அந்த மாதிரி காமெடியான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வரணும், அதில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடியாக இருக்கணும், தொடர்பு கொள்ளுங்கள் ரித்விகாவை.